ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம இட்லி மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரிசி 5 வழக்கு எடுக்கிறேன். 5 வழக்கு தலை தட்டி எடுக்கிறேன். இது வந்து 2 கிலோ அரிசி. அதே மாதிரி உளுந்து பார்த்திங்கன்னா 1 வழக்கு நல்லா கும்மராக எடுக்கணும். தலை தட்டியில் கும்மராக எடுக்கணும் நான் எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி உளுந்தும் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ. அப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி 5 லிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கணும். அது கிரைண்டர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உளுந்து சேர்த்துட்ருக்கேன். உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட் நான் 2 கரண்டி சேர்த்துட்டு அப்புறமா தான் ஆன் பண்ணுறேன். உளுந்து எப்பயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்போ தான் அது நல்ல மையாக அரையும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைக்கணும். அந்த மாதிரி தண்ணியும் பார்த்திங்கன்னா தெளித்து தெளித்து தான் அரைக்கணும். அப்போந்தான் உளுந்து நல்லா அரையும். அதனால தான் நம்ம தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கிறோம். உளுந்து போட்டுட்ருக்கும்போது நடுவில் அந்த நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வச்சு மாவை எடுத்து விட்டுக்கணும். இல்லைன்னா மாவு அங்கங்கே சிக்கிக்கிடும். அதனால் நடுவில் நடுவில் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து நம்ம அரைச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நடுவில் நடுவில் எடுத்து விட்டுட்டு அப்பப்போ தண்ணி தெளிச்சிட்டே இருக்கணும். உளுந்து பொறுத்தளவில் கொஞ்சம் நம்ம கிட்டேயே தான் இருந்து அரைக்கணும். அந்த மாதிரி மெஷின் வந்து சூடாகாமல் பார்த்துக்கணும். மெஷின் சூடாகிடுச்சுன்னா இட்லி ஒழுங்காக வராது, கல் மாதிரி ஆகிடும். அதனால் மெஷின் சூடாகாமலும் பார்த்துக்கணும். அப்பப்போ நம்ம தண்ணியும் தெளிச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு அரைஞ்சிடுச்சு, அதனால் நான் வந்து அதை எடுத்துகிட்ருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரிசி அரைக்க போகிறோம். அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு தான் அரிசி போடணும். இல்லைன்னா அரிசியை டைரெக்டாக போட்டு நம்ம அரைச்சோம்னா சிக்கிவிடும். அதனால் 2 கரண்டி அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி அரைச்சோம்னா சிக்காமல் ஃப்ரீயாக ஓடும். அரிசிக்கு பார்த்திங்கன்னா உளுந்தோடைய ஆப்போசிட்டு. அதுக்கு வந்து தண்ணி தொளிச்சு தொளிச்சு தான் அரைக்கணும். இதுக்கு வந்து தண்ணி நிறையா ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் அது ஃப்ரீயாக சிக்காமல் ஓடும். இதுக்கும் பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்த பிளாஸ்டிக் கரண்டியை வச்சு நம்ம எடுத்து விடணும். அப்போ தான் கொஞ்சம் சிக்காமல் ஓடும். பார்த்திங்கன்னா நான் 2 கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி ஊற்றிட வேண்டியது தான். நிறையா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா அரைஞ்சி வர்றதுக்கு. நடுவில் நம்ம அந்த ஸ்டிக்கை வச்சு கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா மையாக அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வழிச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கை வச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்க வேண்டியது தான். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு டப்பாவில் தனியாக எடுத்து வச்சுக்குவேன் எப்பயுமே. ஏன்னா நான் வந்து ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் தான் அரைப்பேன். அதனால் வந்துட்டு இது வந்து செகண்ட் வீக் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து கரெக்டாக புளித்து நம்மளுக்கு கிடைக்கும் மாவு. ஸோ நான் 4 ஹவர்ஸ் கழித்து நான் ஒரு டப்பா ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுடுவேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்படி தான் இருக்குது. மாவு நல்லா பொழிச்சு மேலே வர வந்திருக்கு. இப்போ நம்ம அதில் இட்லி எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் தான் இட்லி தட்டை உள்ளே வச்சா தான் நல்லா சாஃப்டாக இட்லிஸ் கிடைக்கும் நமக்கு. அதில் இட்லி பிளேட்ஸில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம்.
இப்போ நம்ம அதில் மாவு ஊற்றலாம். மாவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஊற்றும் போதே தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இட்லி பானையில் வச்சு எடுக்கிறத காமிக்கல, சாரி. இப்போ நம்ம இட்லி சாஃப்ட் இட்லிஸ் ரெடி ஆகிடுச்சு, நம்ம பிளேட்டில் மாற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட் இட்லிஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி அளவுகளோடு அரைச்சி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப சாஃப்டாக இட்லிஸ் கிடைக்கும். நன்றி.